தாயின் வயிற்றுக்குள் குழந்தை தரித்திருக்கும் கற்பப்பையை பனிக்குடம் என்கிறோம் நாம். ஆறு கடலோடு கலக்கும் கழிமுகங்கள் மீன்களின் பனிக்குடம். புண்ணிய நன்னீர் பொற்குடம் ஏந்தி சரியா சொல்ல போனா நதி கடல்ல போய் சேரல, நதிய உருவாக்கி தர்றதே கடல் தான். மண்ணகம் மருள வானகம் வியப்ப கடலோட இயற்கை சமன்பாடை கெடுக்கும் போது ஏற்படக்கூடிய நிகழ்வு. விண்ணவர் தலைவனை விழு நீர் ஆட்டி அப்படி வரும். இன்று தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பாதைகள் எதுவும் மனிதர்கள் உருவாக்கிய பாதை அல்ல. கடலும் தண்ணீரும். இந்த பூமிப்பந்தின் 70% உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. அதனால்தான் கடலை பெருங்கடல் என்கிறோம். நாம் மிதந்து கொண்டிருக்கும் இந்த நிலப்பகுதி கடலோடு ஒப்பிடும்போது சின்னஞ்சிறியது. இந்த சின்னஞ்சிறிய நிலப்பகுதியின் சமநிலை குலையாமல் பேணுவதற்கு கடலும் நிலமும் பிணைக்கப்பட்டிருக்கும் இயற்கை நிகழ்வு பேணப்பட வேண்டும். மலையில் உற்பத்தியாகும் நதி தாழ்நிலம் நோக்கி ஓடி முடிவில் அது கடலோடு கலக்கிறது. வடக்கு பகுதியில் இருக்குது சங்கராபரணி, தெற்கு பகுதியிலேருந்து சுண்ணாம்பாறு. மழை பெஞ்சால் தான் தண்ணி வரும். இது சங்கராபரணி ஆற்றுல. ஆனால் அந்த ஆற்றுல வந்து கொஞ்சம் இதில் சுண்ணாம்பாறுன்றது இந்த தென் சைடில் இருக்கிற இந்த போட்டு சுல்லாக இருக்குங்களா, அதில் வந்து தண்ணி எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கும். அதில் அதனால் மழை நீரும் அந்த கடல் நீரும் போகும் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ஆற்றுல வந்து இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா கழிவு இதெல்லாம் தான் வருது. இந்த சங்கராபரணி ஆற்றில் தான் எல்லா பாண்டிச்சேரியிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா கழிவுகளும் தான் வருது. இப்போ தனியாக செப்பரேட்டாக அதை தனியாக பிரிச்சுட்டாங்க. இதில் வந்து இந்த ஆறு வந்து என்னென்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரல தான் இருக்கும். அந்த வில்லியனூர் ஆறு பெருக்கெடுத்து ஓடி வந்ததுன்னு சொன்னால் வில்லியனூர்லேருந்து வந்து இதில் ஜாயின் ஆகும். அப்போ இந்த ஆறு வந்து மற்ற நாளில் எல்லாம் சும்மா தான் ஆறு ஓடாது, அடைஞ்சு போய் தான் இருக்கும். பூமியின் சமநிலையும் மண்ணின் உயிர் சூழலுக்கும் ஆற்று நீர் ஓடி கடலில் கலப்பது அவசியம். ஆனால் தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் பற்றாக்குறையை முன்வைத்து சிலர் தண்ணீர் கடலில் கலந்து வீணாகிறது என்று தவறான கருத்தை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். சமீபத்தில் அந்த மாருக்கு போயிருக்கும்போது அங்கே கப்பலில் போயிட்டுருக்கேன். போயிட்டு இருக்கும்போது அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்தமான் கடல் தண்ணி எப்படி இருக்குன்னு அப்படி எடுத்து மோந்தபடி வாயில் வச்சு பார்க்குறேன். நம்ம ஊர் தண்ணியை விட கரிப்பு குறைவாக இருக்குது. அப்போ நம்ம ஊர் தண்ணியை விட கரிப்பு குறைவாக இருக்க ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நிலப்பரப்புலேருந்து வரக்கூடிய இந்த மலைகள்லேருந்து வரக்கூடிய தண்ணிகள்லாம் வந்து இங்கே சேர்றதுனால இந்த பகுதி வந்து இந்த பகுதி வந்து சாலினிட்டி, அதாவது உப்புத்தன்மை குறைவாக இருக்குது. பாக் ஜலசந்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாக் ஜலசந்தின்னா பாம்பன் கடல் இருக்குல்ல, பாம்பன் அந்த பகுதியினுடைய வடகடல் பகுதி வந்து பாக் ஜலசந்திப்பாங்க. அது உலகத்திலே அதிகமாக, அதாவது செங்கடலுக்கு அடுத்தபடியாக உப்பு அதிகமாக, உப்புத்தன்மை அதிகமான ஒரு இடம். அங்கே உள்ள மீன்கள் சுவை அதிகமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் இன்றைக்கும் உலக அளவில் பாம்பன் பகுதியில் இருக்க மண்டபத்தில் உள்ள இறால் தான் வந்து ருசி அதிகம்னு சொல்லி ஜப்பான்காரன் விரும்பி சாப்பிட்றான். இது ஒரு செய்திக்காக வேண்டி நான் சொன்னேன். இயற்கையான அந்த வண்டல் மண் உள்ளே வரணும். அந்த கலிப்பு, அந்த முகத்துவாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆறும் கடலும் இணையக்கூடிய அந்த பகுதிக்கு முகத்துவாரங்கள் அப்படிம்பாங்க. இந்த முகத்துவாரங்களில் தான் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ருசியாக சாப்பிடக்கூடிய பிரான் இருக்கு இல்லையா, இந்த பிரான் வந்து கழிக்கக்கூடிய இடமே அதுதான். அங்கேருந்து கழித்து தான் அது உள்ளே போகும். அப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்கள் நீப்பாட்டினீங்க அப்படின்னா ஒரு தொழிலுக்காக இன்னொரு தொழிலை வந்து பாதிப்படைய வைக்கிற மாதிரி தானே ஆகும் அது. ஆக ஆக பாரம்பரிய ஞானத்தோட இதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர் அப்படியே வழிந்தோடி இது கடலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இயற்கையான ஒரு நிகழ்வு. அது நடந்தே ஆகணும். ஒருவேளை கடலுக்கு வரக்கூடாது, கடலுக்கு வராமல் இது தடுக்கப்பட்டால் அது இன்னொரு பிரச்சனைக்கு இந்த நிலப்பரப்பை கொண்டு போய் சேர்த்துரும். மழை நீரையும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஓடி வரும் ஆற்று நீரையும் மட்டுமே நம்பி வாழும் தமிழகம்
தனது தண்ணீர் தேவையை நீர்த்தேக்கங்கள், ஏரிகள், ஊருணிகள், கண்மாய்கள், குளங்கள், கிணறுகள் என சேமித்து வைத்து தன் தேவையை நிவர்த்தி செய்து வந்தது. புவி வெப்பமடைதல், காணாமல் போன நீர் மேலாண்மை கட்டமைப்புகள், காவிரியில் தமிழகத்தின் தண்ணீர் உரிமையை மறுக்கும் கர்நாடக அரசு என தமிழகம் தண்ணீருக்காக தவித்து நிற்கும் நிலையில், இழந்தவைகள் பற்றி பேச வேண்டிய நாம் தண்ணீர் கடலில் கலந்து வீணாகிறது என பிரச்சனையின் ஆணிவேரை திசை திருப்புகிறோம். கடலில் சென்று வீணாகிறது அப்படிங்கிற வாதம் உண்மையிலேயே சரியில்லை. எப்படின்னாக்க, இந்த கடல் வந்து நன்னீர் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து முட்டுது. இது நிறைய பேர் தெரியாது. அது இந்த கழிமுகங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆறுகளும் வந்து கடலில் சேர்ற இடம் கழிமுகம்னு சொல்லுவாங்க, முகத்வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கழிமுகத்தில் கடல் தண்ணீர் உட்புகாது, ஆறு அதனுடைய சீரான ஓட்டத்தில் வந்து கொண்டிருந்தால், அதனுடைய ஒரு நார்மல் ஸ்பீடில் அது வந்து இஃப் இட் ட்ராவல்ஸ் அலாங் த அந்த அந்த லேண்ட் அல்லது அலாங் த பாத் அது வந்துட்டு இருந்ததுனாக்க, கடலுக்குள்ளே வந்து சேரும்போது இது அந்த ஃபோல்ஸோட கலருக்குள்ளே போய் சேரவும் செய்யாது, கடலும் அந்த ஃபோல்ஸோடு இதை தடுக்கவும் செய்யாது. அது இயற்கையின் சூழல். அது அங்கே வந்து கடலுக்கு உப்பு தண்ணிக்கு இடையிலையும் ஆற்றினுடைய அந்த இனிப்பு அல்லது கொஞ்சம் அந்த அதனுடைய தன்மைக்கு இடையிலையும் ஒருவித புதிய ஒரு ஏரியா உருவாகுது பார்த்துக்கிடுங்க. அது கடற்கரைக்காரங்களுக்கு தான் தெரியும். அது நம்ம அந்த இப்போ வள்ளியாறு இருக்குது, காடியப்பட்டினத்தில் இருக்குது, தேங்காய்பட்டினத்தில் தான் அந்த இந்த தாமிரபரணி ஆறு ஓடுது, அங்கே குளித்துற தாமிரபரணி ஆறு அங்கே சேருது, அந்த இடங்கள்லாம் உள்ளவங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு வித மீன் உற்பத்தி ஆகும். அந்த அந்த நன்னீர் அப்படிங்கிறது அதுக்கு தான் உண்மையான அர்த்தம். இப்போ சாதாரணமாக ஒரு இடத்துல கிணத்துலேருந்து தண்ணி எடுத்தால் கூட அதை நன்னீர்னு சொல்லிடுறோம். இந்த காவிரி ஆறு நன்னீர் ஆறு, இப்போ நம்ம குளிக்க குளிக்க தண்ணியை குடிச்சிட்ருக்கலாம். அம்பாசமுத்திரத்தில் நான் இருந்தபோது அந்த தாமிரபரணி ஆறில் குளிக்க குளிக்க நான் குடிப்பேன், ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும், இனிக்கும். அதை நன்னீர்னு சொல்லலாம். ஆனால் இங்கே முகத்வாரத்தில் இருக்கிற நன்னீர் அப்படிங்கிறது நிறைய புது புது உயிரினங்களுக்கு வழிகூட்டுது. அதனால் சமவெளி மக்கள் பயனடைகிறாங்க. உண்மையில் தண்ணீர் கடலில் கலந்து வீணாகிறதா? பூமி பரப்பில் மூன்றில் ரெண்டு பகுதி அல்லது ஏறத்தாழ ஒரு 75 விழுக்காடு கடல் தான். கடலுங்கிறத வந்து நம்ம தண்ணியாக மட்டும்தான் பார்க்குறோம். அது கடல் வந்து தண்ணியும் உப்பும் சேர்ந்த ஒரு விஷயம். தண்ணீர் நிரம்பி இருக்கிறதுனால தான் அது ஒரு பெருங்கடல் பரப்பாக இருக்குது. ஆனால் ஒரு கடலாக அது இயங்க வேண்டும் அப்படின்னா அதில் உப்பு வேணும். உப்பு இருக்கிற தண்ணியை நம்ம குடிக்க முடியாது. ஆனால் உப்பு இல்லை அப்படின்னா கடலில் வந்து நீரோட்டம் இருக்காது. நீரோட்டம் இல்லைன்னா மீன் கிடையாது. கடலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆயிரம் ஆயிரக்கணக்கான இனங்கள் எல்லாம், உயிரினங்கள் எல்லாம் கடலில் இருக்காது. சாதாரணமாக வந்து கடல் தண்ணி உப்பு கரிக்குது, கடல் தண்ணிக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, அந்த தண்ணி நமக்கு உதவாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் உலகம் பூரா பெய்யக்கூடிய மழை கடல்லேருந்து உற்பத்தி ஆகிற மழை தான். சரியாக சொல்லப்போனால் நதி கடலில் போய் சேரலை, நதியை உருவாக்கி தர்றதே கடல் தான், நதிகளை ஈன்று தருவது கடல் தான். அது ஒரு பருவகாலத்தில் நடைபெறுகின்ற ஒரு நீரியல் சுழற்சியாக மேகங்கள், அப்புறம் மலைப்பகுதிகளில் அது மழையாக பெய்து அது மலை வனம் சமவெளி வயல் நிலங்கள் எல்லாவற்றுக்கும் அது வந்து தண்ணி கொடுத்துட்டு அந்த பாதையில் கடைசியாக வந்து கடற்கரையில் வந்து சேருது. கடற்கரையில் அது நேரடியாக கடலில் வந்து சேர்றதில்லை, இயற்கையாக. தண்ணி வந்து ஒரு திரவங்கிறதுனால அது எப்போதுமே ஒரு சமநிலை பேணக்கூடிய ஒரு விஷயம். எங்கே இறக்கம் இருக்குதோ அங்கே தண்ணி தானாக வழிஞ்சு ஓடும். இன்று தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பாதைகள் எதுவும் மனிதர்கள் உருவாக்கிய பாதை அல்ல. பூமியில் இயல்பாக இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் அது தானாக வழிந்து ஓடுகிறது. கடற்கரையில் வந்து அந்த தண்ணி சில காலம் தேங்கி நிற்குது. ஆற்று தண்ணியையும் கடல் தண்ணியும் சேர்க்குற இடத்துல செதறி தேரிகளுக்கு அங்கே தேங்கி நிற்கிற தண்ணியை தான் கழின்னு சொல்லுவாங்க. குளச்சல்கிட்ட கழிமார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. கழின்னு நிறைய கழிகள்னு அர்த்தம். கழிமார் மார்னா பன்மை விகுதி, அர் ஆர் பம் மார், தம்பிமார் அக்காமார் தங்கச்சிமார் அப்படி சொல்கிறோம் இல்லையா, எட்டு விட்டு பிள்ளைமார்.
அப்போ அந்த கழிகள் இருக்கு இல்லையா, அந்த கழிகள் உள்ள இடம் முக்கியமான இடம் ஆயிரும். நத்தைகள் அந்த களியில் உற்பத்தி ஆகும். அந்த நத்தைகள் நிறைய உள்ளூர் சமூகத்துக்கும் பயன்படக்கூடிய உயிரினங்கள். அந்த நத்தையை பிடிச்சி தான் ஆற்றுல விடுவாங்களாம் முந்தி. அந்த ஆறுலேருந்து அந்த சால்வெளி போய் அசைந்து ஏறி சேற்றளவன் கருவுயிருக்கு முருகுயிருக்கும் செழுங்கமலம் அப்படின்ட்டு பெரிய புராணத்தில் சொன்ன மாதிரி அந்த நத்தையே நண்டுகள் உயிராகும். நத்தை கொத்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பறவைகள் வயலில் தான் வரும். இந்த நத்தைகள் உருவாகிற இடத்த தான் நத்தம்புறை இடம் அப்படி சொல்கிறாங்க. இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவரே இருக்கார் சங்க காலத்தில். சிறுவானாட்டு படை அப்படிங்கிறத எழுதினவர் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். அவரை புலவர் நத்தத்தனார்னு சொல்லுவாங்க. நத்து அத்து அன் ஆர் சிப்பிகளுக்கு சொந்தமான, சங்குகளுக்கு சொந்தமான, நத்தைகளுக்கு சொந்தமான ஒருவர் அப்படின்னு அர்த்தம். அதனால் இப்படிப்பட்ட உயிரினங்களை உருவாக்குறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இவங்க ஒருவேளை நெய்தல் நிலத்தின் மேலே உள்ள ஒரு அருவறுப்பின் காரணமாகவோ அல்லது நெய்தல் நிலத்தில் என்னென்ன மாற்றங்கள் இந்த மழை நீர் சங்கமத்தால் நடக்கிறது என்பதை அறியாததன் காரணமாகவோ அவங்க இப்படி மழை நீர் கடலில் சென்று வீணாகிறது அப்படின்னு ஒரு பொதுமையாக ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு அவதூறையோ அவிழ்த்து விட்டானாக்கா அதை நம்ம ஏற்க முடியாது. முன்னீர் விழா, இந்திர விழா போன்றவை கடலுக்குள்ளும் கடலோரங்களிலும் நடந்த விழாக்கள் என்ற குறிப்புகள் பழங்காவியங்களில் உள்ளது. சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா, இந்திர விழான்னு ஒரு விழாவை பற்றி இளங்கோவடிகள் பாடுறார். இந்திர விழா எப்படி நடக்குது அப்படின்னா, புகார் நகரத்தில் கடலோடிகளுடைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது மழை காலம் முடிந்த பிறகு இனிமேல் கப்பல்கள் மரக்கலங்கள் கிளம்பி வணிகத்துக்காக கிளம்பலாம், மீன்பிடிக்க போகலாம், சுறா வேட்டைக்கு போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு, அதாவது கடல் அமைதியாயிடுச்சு, காற்று கடல் இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சூழல்களில். இதே இது நீங்கள் வந்து என்ன பண்ண, இந்த கோலி மக்கள் அப்படின் இருக்காங்க இல்லையா, பாம்பே பகுதியில் இருக்கக்கூடிய கோலி மக்கள், அவங்க நரியல் பூர்ணிமா அப்படின்னு ஒரு திருவிழா நடத்துகிறாங்க. இது அதனுடைய தொடர்ச்சி தான். இந்த தொடர்ச்சி என்ன அப்படின்னா, மழைக்காலம் அதாவது மப்பும் மந்தாரமாக இருந்த வானம் வந்து தெளிவாயிடுச்சு, மழைக்காலம் போயிடுச்சு, புயல் இல்லை, சூறாவளி இனிமேல் இருக்காது, இனிமேல் அந்த கடல் பயணங்கள் சீராக இருக்கும் அப்படிங்கும்போது அதை தண்ணிக்குள்ளே இறங்கி மகளிரோடு ஆடவர்கள் கடலோடிகள் தங்களுடைய மகளிரோடு பொண்டாட்டி புள்ள தாய் எல்லாரோடையும் கடலுக்குள்ளே இறங்கி அதை கொண்டாடுறாங்க. அது வந்து ஒருதர் மேலே ஒருதல் தண்ணியை இறைச்சி விளையாடுறாங்க. இதுக்கு பேர் தான் இந்திர விழா அப்படின்னு அந்த காலத்தில் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே விழாக்கள் கடற்கரை ஊர்களில் அதன் தொடர்ச்சியாக அப்பப்போ நடக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பள்ளம் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நான் பார்த்துருக்கேன், ராஜா கம்பங்களம் துறை இந்த பகுதிகளெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஈஸ்டருக்கு பின்னான நாட்களில் நடக்கும். இந்த கடலுக்குள்ளே இறங்குவாங்க. இந்த பகுதிகளிலெல்லாம் எப்படின்னா, கிறிஸ்மஸ் நேரங்களில் தங்களுடைய பிள்ளைகள்லாம் ஏன்னா அப்போ எல்லாமே விடுமுறையை யாருமே கடலுக்கு போக மாட்டாங்க, விடுமுறையில் வீட்டில் இருப்பாங்க, அப்படியே பொண்டாட்டி பிள்ளைகளோட கடலில் இறங்கி கடலில் ஆடி. இதை வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த காலத்து நீர் விழாவான இந்திர விழாவின் நீட்சியாக, அது இந்திர விழான்னு நீங்கள் வச்சுருக்கீங்க பேர், அது இந்திர விழான்னு சொல்லலை, அது இந்திர விழா கிடையாது, அது வந்து நீர் விழா, நீர் விளையாட்டு. இவர்கள் நீர் தேவதையின் மக்கள் தானே, இந்த மக்கள் நீருக்குள் இறங்கி பயம் இல்லாமல் இறங்கி விளையாடுறாங்க. அது அந்த காலத்து சங்க காலத்து விளையாடல்களின் விளையாட்டு தொகுப்பின் ஒரு நீட்சியாகத்தான் நான் இன்றைக்கும் பார்க்குறேன். அது விட்டு போகலை, அது கண்டிப்பாக இருக்குது. அதை மீட்டெடுத்து அதை நம்ம முறைப்படுத்தணும், அவ்வளோதான். முன்னீர் தரும் உப்பை அமிழ்தம் என்கிறது தமிழ் இலக்கியம். ஆறுகள் ஓடும் நதிக்கரைகளில் மனிதன் குடியேறிய போது நதிக்கரை நாகரிகமும் கடலோடு நதி சங்கமிக்கும் கழிமுக பகுதிகளில் கடலோடிகள் குடியேறியதால் கடலோர நாகரிகங்களும் செழித்தோங்கியதால் கிடைத்தவைதான் பூம்புகாரும் கொற்கையும் ஆதிச்சநல்லூரும் ஏன் கீழடியும் கூட. சிலப்பதிகாரத்தில் இந்திர நீராட்டு விழா நடக்குது அது அப்படிங்கிறத ஒரு இதாக சொல்கிறார். அது வந்து பழைய காலத்தில் தமிழர்களுக்கு பாரம்பரிய வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவருக்கு பெரும்பாணாற்று படையிலேயே பாடியிருக்கார். அதாவது தீது நீங்க நீராடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான இதில் கொண்டு வர்றார். அதுக்கு ஒரு தெய்வ வழிபாட்டை ஏற்றி எழுதுறது இளங்கோவடிகள். அதில் என்ன பண்ணுறான், இந்திரனுக்கு சிலையை கடற்கரையில் வச்சு நீராட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெளிப்படையாக புலவர்களும் உரை ஆசிரியர்களும் எப்படி நமக்கு கொண்டு வராங்கனாக்கா, இந்திரனுக்கு சிலை, சொர்க்கத்தில் உள்ள எல்லா தேவர்களுக்கும் தலைவனுக்கு சிலை,
அதே கடற்கரையில். அந்த கடற்கரைன்னு சொல்லும்போது அவங்க என்ன வார்த்தையை கையாளுறாரு இளங்கோவடிகள், அதை நம்ம மறந்துடுறாங்க. ஒரே ஆசிரியர் அங்கே சொல்லியிருக்க வாசகங்கள் எப்படி வருதுனாக்கா, தன் நறும் காவிரி தார்மலி பெருந்துறை புண்ணிய நன்னீர் பொற்குடம் ஏந்தி மன்னகம் மருள வானகம் வியப்ப விண்ணவர் தலைவனை விழு நீர் ஆட்டி அப்படி வரும். நிறைய காலத்து முன்னால் படித்தது மறந்துருப்பேன் நான். அதில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து எங்கே வருது பார்த்தீங்களா, அந்த நன்னீர் அப்படிங்கிற சொல்கிறது ஏன்னாக்கா காவிரியிலிருந்து எடுத்த தண்ணீரை 108 பொற்குடங்களில் சுமந்து இந்திரனுடைய படிமத்தை நீராட்டினார்கள் அப்படி சொல்லிட்டு வருது. அங்கே எங்கே நீராட்டினாங்கன்னு சொல்கிறான், தன்னரும் காவிரி தார்மலி பெருந்துறை. துறைன்னா துறை தானே, அந்த காவிரி ஆறு போய் சேர்ற இடம் துறை தானே. புகார் துறை, புகார்னு ஏன் பேர் வந்தது, புகு ஆறு. காவிரி பூம் பட்டினம்னா காவிரி புகும் பட்டினம், காவிரி நதி புகும் பட்டினம், அதான் காவிரி பூம் பட்டினம்னு சொல்கிறாங்க. பூ ஒன்றும் கிடையாது அங்கே. அந்த காவிரி புகும் இடத்துல புகும் பெருந்துறை, தன்னரும் காவிரி தார்மலி பூ இந்த பெருந்துறை புண்ணிய நன்னீர் பொற்குடம் ஏந்தி அப்படி சொல்கிறாங்க. அந்த நன்னீர் எது, காவிரியில் எங்கேயாவது போய் கொடகுமலை பக்கத்திலே போய் எடுத்து அவன் குடம் குடமாக கொண்டு வரான் இல்லையே, அதே நன்னீரை தான் எடுத்து குடங்களில் எடுத்து இந்திரனுக்கு படிமத்தை நீராட்டுறான். இது வந்து அந்த பொருள் புதஞ்சிருக்கு, அதை நம்ம நல்லா ஆராயணும். இது எனக்கு சொல்லி தந்தது கியாபி விஸ்வநாதமாகும், அவர்கிட்ட தான் நான் தமிழ் படித்தேன் கொஞ்ச நாள். அவர் இது சொன்னார், நன்னீர்னு சொல்கிறது இதுதான். அப்போ அந்த நன்னீரால் விளையக்கூடிய நன்மைகள் என்னென்னாக்கா, இப்படி நத்தம் புற இடம், சின்ன சின்ன மீன்கள், அந்த இணையமுத்தந்தூரில் ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆத்தங்கரையில் கிடைக்கிற மீன் கொஞ்சம் விலங்கு போனீங்கன்னாக்கா, அதாவது ஆழ்கடலில் போனீங்களா, அந்த மீன் கிடைக்காது, கிட்டத்தட்ட நெத்திலியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கே அவங்க தனி பெயர் சொல்கிறாங்க. அதே மீன் வந்துட்டு ஆறுக்குள்ளே போங்க, குளித்துறை வரையோ மார்த்தாண்ட வரையோ போங்க, எங்கேயும் கிடைக்காது. ஸோ இட் ஜெனரேட்ஸ் இன் பர்டிகுலர் பிளேஸ், அதில் தான் அவங்க எடுக்கிறாங்க அந்த மீனை. அது நத்தம்புற இடம், இப்படிப்பட்ட இதுகளெல்லாம் நமக்கு நன்மை பயக்குது. இதுகளெல்லாம் உள்ளூர் சமூகத்துக்கும் பயன்படுது, அதனால் அது கடலில் சென்று வீணாகுது அப்படின்னு சொல்கிற வாதம் எவ்வாற்றானும் ஏற்புடையது அன்று. நதி அல்லது ஆறு கடலில் சேர்வது இயற்கை. அப்படி சிறிய ஆறுகள் சிற்றோடைகள் கடலில் கலக்கும் இடத்தை களிமுகம் என்றும் பொலிமுகம் என்றும் காயல் என்றும் கூறுகிறார்கள். பொதுவாக வந்து கோட்டக்கரை ஆறு இங்கே வந்து கலக்குது. பொதுவாக நல்ல தண்ணி ஆறு பூரா வந்து கடலில் தான் கலக்கும், அங்கங்க தான் சங்கமமாகும். கடலும் ஆறும் சங்கமமாகக்கூடிய இடம்தான் இந்த துறைமுகம். நல்ல தண்ணி ஆற்றில் வந்து எப்பொழுதுமே வண்டல் மண் அதிகமாக இருக்கும், அதில் வந்து மினரல்ஸ் என்றக்கூடிய சத்துப்பொருள்கள்லாம் அதிகமாக இருக்கும். அது அப்படியே கடலில் கலக்கும் பொழுது கடலுக்கு அருகில் இருக்கிற உயிரினங்களுக்கு அது நல்ல உணவாகும். இந்த கிராமத்தை பொறுத்தளவு ஒரு விசேஷித்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், கோட்டக்கரையாறு வரும் பொழுது பக்கத்தில் மேங்க்ரோவ் காடு என்கிற அலையாத்தி காடுகளும் இருக்குது. அதனுடைய வேர்கள் தரைக்கு மேலே தான் நிற்கும், மூச்சு வேர்கள்னு சொல்லுவாங்க. அந்த இடங்களில் போய் இதை வண்டல் மண் சாடுவதனால் அங்கே உள்ள உயிரினங்களுக்கு நல்ல உணவாக இருக்கிறது. குறிப்பாக எந்த மீனுனாலும் சரி, எந்த கடலில் வாழ்கிற உயிரினங்கள்னாலும் சரி, அதனுடைய குஞ்சுகளை அதனுடைய முட்டைகளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது இந்த காடுகளினுடைய அடியில் தான். இந்த ஆறு கடலில் சமிங்கமிக்கும் போது கடல் வாழ் உயிரினங்களான குஞ்சுகள் அதன் முட்டைகள் எல்லாம் இங்கே தான் வளரும். வளர்ந்து 6 மாதத்துக்கு பிறகு தான் அது வந்து கடலுக்குள்ளே போகும். இன்னும் 1-2 மாதம் கழித்து அலை உள்ள இடத்துக்கு போயிடும். அப்புறம் அங்கே போய் தன்னுடைய குடும்பத்தை பெருசாக அது வந்து விரிவாக்கிக்கிறோம். இந்த கழிமுகங்களோட சேர்த்து நீங்கள் தமிழ்நாட்டு கடற்கரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும். நம்முடைய தமிழக கடற்கரை பகுதிகள் எல்லாமே கானலும் சோலையும் நிறைந்த இடங்களாக இருந்திருக்குது. கடற்கரையில் வந்து நன்னீர் பரப்புகள் நிறைய இருந்திருக்குது, வனங்களும் நிரம்பி இருந்திருக்கு. இன்று தமிழக கடற்கரையில் வனங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 இடத்துல தான் சின்ன வனங்கள் இருக்குது.
வேதாரண்ய வனம், கிண்டி வனம் தவிர தமிழகத்தில் வந்து வேறு வனங்களே கிடையாது. ஆனால் அலையாத்தி காடுகள் இருக்கின்றன, சுரபுன்னை காடுகள் இருக்கின்றன. கிள்ளை, பிச்சாவரம் போன்ற பல பகுதிகளில் வந்து இந்த சுரபுன்னை காடுகள் இருக்குது. ஆக இந்த தமிழ்நாட்டின் 1000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவு இந்த கடற்கரை பகுதிகளில் கரைக்கடலில் நிறைய மீன் கிடைப்பதற்கு காரணம் இந்த ஆறுகள் கடலில் வந்து சேர்றது. அதுக்கப்புறம் இந்த சுரபுன்னை காடுகள், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா பழவேற்காடு மாதிரி ஏரிகள், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா பக்கிங்ஹாம் கால்வாய் போன்ற கடற்கரைக்கு நெருக்கமாக கடலுக்கு இணையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கால்வாய்கள். இவ்வளவு விஷயங்களும் இல்லைன்னா நம்ம கரையில் வந்து மீனே கிடையாது. ரெண்டு சின்ன உதாரணத்தை சொல்லலாம். ஒன்று, தமிழகத்தில் ஆறுகள் எங்கெல்லாம் கடலில் வந்து சேருதோ அந்த முகத்துவாரம் தொட்டு கிடக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தான் அதிகமான மீன் வளம் கிடைக்குது. இது ஒரு புள்ளியியல் ரீதியான, அறிவியல் ரீதியான ஒரு உண்மை. ரெண்டாவது, எப்போதெல்லாம் பருவமழை பெய்கிறதோ அந்த பருவமழை காலத்தை தொடர்ந்து தான் அதிகமான மீன் அறுவடை கிடைக்குது. அப்போ கடல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் மீன் கிடைக்காது, ஆறு கடலில் போய் கலந்தால் மட்டும்தான் மீன் கிடைக்கும். இது ஒரு முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம். கடலோடு ஆறு சங்கமித்தால் அது கடலுக்குள் மடைகளை உற்பத்தி செய்கிறது. இந்த மடைகள்தான் நமக்கு ஆயிரக்கணக்கான மீன் இனங்களை உற்பத்தி செய்து கொடுக்கிறது. இந்த முகத்துவார உற்பத்தி முறைதான் கடலுக்கும் நிலத்திற்கும் அடிப்படையான ஆதாரம். இந்த ஆத்து தண்ணி கடலில் போய் சேர்ந்தா தான் விவசாயிகளுக்கு நல்லது, கடற்கரையில் வாழ்கிற மக்களுக்கு நல்லது. இந்த தண்ணீருடைய இயல்பான பயணத்தை நாம் நிறுத்தாமல் இருக்கிற வரைக்கும் தான் கடற்கரை பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்கும். தண்ணியோட ஒரு தன்மை என்ன அப்படின்னா, உப்பு தண்ணி வந்து 1.025 அதனுடைய அடர்த்தன்மை, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கடல் தண்ணிக்கு ஒரு எடை அதிகரிப்பு ஏற்படுகிறது. கடல் தண்ணி வந்து கன அதிகமாக இருக்கும், நல்ல தண்ணி வந்து எடை குறைவாக இருக்கும். அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1 என்று சொல்லுவோம். அதனால் என்னாகும்னா, நல்ல தண்ணி எப்போதுமே உப்பு நீரை வந்து கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் கடற்கரையில் நிலத்தடி நீர் நல்ல தண்ணி கிடைக்குதோ அந்த பகுதிகளில் எல்லாம் கடல் தண்ணி உள்ளே ஏறாமல் பார்த்துக்க முடியும். இப்போ உதாரணமாக பக்கிங்ஹாம் கால்வாய், சென்னைக்கு இவ்வளவாவது கொஞ்சம் நல்ல தண்ணி இன்னும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது, நிலத்தடி தண்ணீர் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்குது. காக்கிநாடாவிலிருந்து தெற்கே ஒட்டேரி வரை இந்த கால்வாய் வந்து கடலுக்கு இணையாக ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கெல்லாம் பக்கிங்ஹாம் கால்வாய் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த பகுதிகளில் எல்லாம் நிலத்தடி நன்னீர் வளம் சிறப்பாக இருக்குது. ஒன்று, வேளாண்மை அங்கே சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கடல் வந்து கடலுக்கு போக முடியாத அந்த பருவகால கடல் சீற்ற காலத்திலெல்லாம் மீனவர்கள் வந்து பக்கிங்ஹாம் கால்வாயில் வந்து மீன் பிடிப்பாங்க. பழவேற்காடு ஏரி என்றும் மீனவர்களுக்கு வந்து ஒரு ஆபத்பாந்தவனாக இருந்துகிட்டு இருக்குது. எந்த நேரத்திலையும் வந்து அந்த ஏரியில் வந்து மீன் பிடிக்க முடியும். பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரை பல்வேறு ஆறுகள் கடலில் கலக்கிறது. பல கழிமுகங்கள் மணல் தூர்ந்து போனாலும் கழிமுகங்கள் தான் கடல் மற்றும் நிலவளத்தின் ஆதாரமாக உள்ளது. சமீபத்தில் சென்னை நிகழ்வுகளோ இல்லை இமயமலையில் நீங்கள் வந்து திடீர்னு ஒரு வெள்ளப்பரப்பு ஏற்படுறதோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கடலுக்கு போக வேண்டிய தண்ணிகளை தடுத்து நீங்கள் வந்து கடலோட இயற்கை சமன்பாடை கெடுக்கும் போது ஏற்படக்கூடிய நிகழ்வு. ஏன்னா அதனால தான் நினச்சிவாங்கன்னா, பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா உள்ள நம்ம முன்னோர்கள் நினச்சிவாங்க கடலில் அது போகிற வழியில் விட்டுருவாங்க, ஆனால் சைடில் கம்மாவை உருவாக்குவாங்க, பல குளங்களை உருவாக்கி அதில் ஒரு வாய்க்கால் விட்டி அந்த கம்மாக்கள்லேருந்து இதை எடுத்துக்குவாங்க. கடலில் ஆற்று நீரை தடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் சில பேர் சொல்லிட்டுருக்காங்க இந்த கடல் நீருக்கு போகிற தடுக்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் இந்த தடுக்கும் பட்சத்தில் இதுக்கு மிகப்பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடலை ரெண்டு ஆற்றை இணைச்சி கடலுக்கு போகிற தண்ணியில் இது நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முட்டாள்தனமான திட்டம். இன்றைக்கி கழிவு நீர் தான் கடலுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, இதனால் நிறைய மீன் அழிஞ்சிருக்கு. அந்த சிலேப்பி கண்டேன்னு சொல்லுவோம், அது கடல் மழை பெஞ்சாலும் பெய்யட்டினாலும் கடற்கரை ஓரத்தில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஆற்று தண்ணியில் வரும்போது பண்ணுது, இன்றைக்கி ஆற்றுல கழிவு நீர் வரதுனால அந்த இனமே அழிஞ்சிருச்சு. ரெண்டாவது, கடற்கரை ஓரத்தில் வந்து இந்த குழி நண்டுன்னு சொல்லுவோம், இந்த குழி நண்டு அந்த மலையில் மழை தண்ணி ஆற்றுல வருதுல அந்த பகுதியிலையும் கடல் பகுதி ஓரத்தில் தான் அதிக வளர்ச்சி இருக்கும். அந்த இனமும் இன்றைக்கி இல்லை. மலையில் உற்பத்தியாகும் ஆறு கடலோடு கலக்கும் போது அது அரிய வகை கனிம மணல்களை கடலில் கொட்டுகிறது. அப்படி கொட்டப்படும் மணல்தான்
கனிம மணல் என்ற உலகின் காஸ்ட்லியான தொழிலை உற்பத்தி செய்கிறது. ஆறுகள் கடல்ல சேர்றத பத்தி பள்ளி வகுப்புகள்ல இருந்தே மாணவர்களுக்கு நாம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஆறு என்ன வேலைகளை செய்யுது அப்படின்னு. ஆறு கடலில் வந்து சேருவது என்பது வெறுமனே ஒரு பயணம் அல்ல. அந்த பயணத்துல வந்து அது நிறைய வேலைகளை செய்யுது. ஒன்று, அது வர்ற பாதையில் வந்து இருக்கிற ஏரி, குளம், கண்மாய் அந்த மாதிரி இடங்களை எல்லாம் நிரப்புது. அடுத்தது, நிலத்தடி நீரை வந்து மறுபுத்தாக்கம் செய்யும். ஆண்டுதோறும் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் அதை ரெப்ளனிஷ் பண்ணுறது, மீள் இருப்பு செய்வது என்பது இந்த ஆற்று தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் நடக்கும். இப்போ பெருமழை காலத்தில் வந்து கலங்களாக ஓடக்கூடிய தண்ணியை நம்ம பார்ப்போம். இந்த கலங்களாக ஓடக்கூடிய தண்ணி செம்புல புயல் நீர் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி ஏன் கலங்களாக தெரியுது அப்படின்னா, நிலத்தின் மீது அது காணக்கூடிய எல்லா விதமான இலை தழைகள், உயிர் சத்துகள் எல்லாவற்றையும் அடித்து பொறுக்கி சேர்த்து அடித்து கொண்டு வருது. அது கொண்டு வரும்போது நேரடியாக அது தண்ணி எங்கெல்லாம் வந்து தேங்குதோ அந்த இடங்கள்ல எல்லாம் அதை வந்து கொண்டு சேர்க்குது. இதையெல்லாம் தாண்டி பெருமழை காலத்தின் வெள்ளம் கடலில் வந்து சேரும்போது நல்ல தண்ணி கலக்கிறது மட்டுமில்லை மீன் வளத்துக்கு முக்கியமானது, அந்த தண்ணீர் கொண்டு வரக்கூடிய சத்துப்பொருள்களும் முக்கியமானது. ஆறு கடலில் வந்து கலந்துக்கிட்டு இருந்த காலம் வர வேளாண்மை செழித்திருந்தது, மீன் வளமும் செழித்திருந்தது. நீங்கள் இந்த புகார் துறைமுகத்தை நம்ம பார்த்தா, இந்த துறைமுகம் வந்து கடல் நோக்கி அல்ல, நதிக்கரை நோக்கி இருக்குது. முகத்வாரம் வழியே வரக்கூடிய கப்பல்கள், தோணிகள் இந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்துக்கு வந்து சேருது. இதனால் என்ன ஆகுதுன்னா, துறைமுகங்கள் எதுவுமே துறைமுகம் என்ற பெயரில் எந்த ஒரு கட்டுமானமும் கடலுக்குள்ளால் துருத்திக்கிட்டு உட்காரல. இந்த துருத்தல்கள் இல்லாத ஒரு சூழலில் கடல் நீரோட்டங்களின் போக்கும் அலைகளின் போக்கும் அதன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். துருத்தல்கள் வந்தது என்னாகும் அப்படின்னா, நீரோட்டத்தின் கரைக்கடல் நீரோட்டத்தின் போக்குகள் மாறும். ஒரு இடத்துல அரிமானம் ஏற்படும், ஒரு இடத்துல வந்து தூர்ந்து போகும். இந்த கடற்கரையுடைய அந்த ஸ்ட்ரக்சர், அதனுடைய கட்டுமான கட்டமைப்பு, இயல்பான கட்டமைப்பு வந்து மாறிப்போகும். இது வந்து இன்று வந்து கிராமமாக தெரிகிற ஒரு ஒரு கடற்கரை பகுதி வந்து நாளைக்கு வந்து இல்லாமல் போயிடும். இந்த புகார் துறைமுகத்தின் அழிவு என்பது அணைகள் கட்டியதால், காடுகளின் அழிப்பினால் ஏற்பட்டது அப்படின்னு தான் நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம். இன்று இதே ஒரு ஒரு அழிவு வந்து வேற ஒரு காரணத்தால் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. சிறிதும் பெரிதுமான துறைமுகங்கள் கடற்கரையின் இயல்பான போக்குகளை அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளாமல் இந்த துறைமுகங்களை வந்து கரையில் வந்து கட்டமைக்கிறதுனால இந்த கரைக்கடல் நீரோட்டத்தின் போக்குகளில் மாற்றம் ஏற்பட்டு கடுமையான அரிமானமும், கடற்கரையில் வாழக்கூடிய அந்த கிராமத்து மக்களுக்கு வந்து வாழிட இழப்பும் வாழ்வாதார இழப்பும் ஏற்படுகிறது. அது அடிப்படையில் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தாயின் வயிற்றுக்குள் குழந்தை தரித்திருக்கும் கர்ப்பப்பையை பனிக்குடம் என்கிறோம் நாம். ஆறு கடலோடு கலக்கும் கழிமுகங்கள் மீன்களின் பனிக்குடம். பல்லுயிரிகள் பெருக இந்த பனிக்குடம் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். மாமழை பெய்து கடலில் கலந்து பின்னர் அது மழைநீராக பூமியை குளிர்விக்க கடலும் நிலமும் தண்ணீரும் இயற்கை வகுத்து கொடுத்த பாதையில் பயணிக்க வேண்டும். அதுதான் நிலத்திற்கும் கடலுக்கும் நமக்கும் நல்லது.